ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிட் அண்ட் ஹேண்ட்ஸம். நான் லோகேஷ். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா, எவ்வளோ வாட்டர் வந்து நம்ம கன்சியூம் பண்ணோம் ஒரு நாளைக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா, ஒரு நாளைக்கு வந்து நான் 8 கிளாஸ் வாட்டர் குடித்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டர் குடிக்கிறோமோ குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து வாட்டர் கன்சியூம் பண்ணுறது வந்து நம்மளோட பாடிக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு மட்டும் கன்சியூம் பண்ணிக்கலாம், மிச்சப்படிக்கு எக்ஸஸாக எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 1008 கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருக்குது இந்த வாட்டர் குடிக்கிறதுல. ஸோ எவ்வளோ குடிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். நம்ம இதுக்கான சொல்யூஷனும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்றது. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்றது பேசுகிறதுக்கு முன்னாடி, ஃபிட் அண்ட் ஹேண்ட்ஸம் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போட்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 55-70% ஆஃப் த வாட்டர் கண்டென்ட் வந்து இன்பில்ட்டாகவே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த வாட்டர் கண்டென்ட் எப்படின்னா, இப்போ நீங்கள் பிறந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு 75% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இதுவே வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகி அடல்ட் ஆகும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 60% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதுவே சீனியராக இருக்கும்போது 50% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இது எப்படின்னா, ஏஜ் வைஸ் நீங்கள் ஏஜ் ஏற வந்து கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் வாட்டர் கண்டென்ட் நம்ம பாடியில். ஸோ இது வாட்டர் கண்டென்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசில் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபேட்டாக இருக்கவங்க வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபேட் இஷ்யூஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது அந்த ஃபேட் இஷ்யூஸ் என்ன பண்ணுன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால என்னென்னா, வாட்டர் கண்டென்ட் ஜென்ரலாகவே வந்து ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வந்து மென்னுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் விமென்ஸை விட. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணது என்னென்னா, நம்மளுக்கு ஹியூமன் பிரெயின்லேயும் சரி ஹார்ட்லேயும் சரி 73% ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதேமாதிரி லங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 83% ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதேமாதிரி கிட்னியில் வந்து ஒரு 79% ஒரு வாட்டர் கண்டென்ட்டும். ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சில பேருக்கு தான் ட்ரையாக இருக்கும் ஸ்கின், பட் ஸ்டில் அவங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னாலும் 64% வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னொரு விஷயம் என்னென்னா 30% வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம போனில் இருக்குது ஆக்சுவலாக. நான் ஹெல்தியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ வாட்டர் கன்சியூம் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மெடிசன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இருக்குது. அவங்க வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து மென்னாக இருந்தாங்கன்னா 103 ounces ஆஃப் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுவே விமனாக இருந்தாங்கன்னா வந்து 93 ounces ஆஃப் வாட்டர் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, 9 cups ஆஃப் வாட்டர் வந்து விமனுக்கும் மென்னுக்கு வந்து 13 cups ஆஃப் வாட்டர் வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து சில கேசஸில் மாறும். அதாவது என்னென்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தாங்கன்னா வந்து 9க்கு மேற்பட்டு, அதாவது 10 glasses இல்லை 13 glasses அந்தளவுக்கு கூட வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் குடிக்கலாம். இதுவே சில்ட்ரனாக இருக்கும்போது 8-12 glasses ஆஃப் வாட்டர் குடிக்கணும். அதே மாதிரி சம்மர்லேயும் ஒர்க் அவுட் பண்ணுற டைம்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து வாட்டர் வந்து ரொம்பவே அதிகமாக கன்சியூம் பண்ணணும். அதாவது 13 glasses 9 glasses இல்லாமல் அதுக்கு மேற்பட்டு வந்து ஒரு 4-5 glasses எக்ஸ்ட்ராவும் குடிக்கலாம் நம்ம. ஸோ எதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, ஒர்க் அவுட் பண்ணுற டைம்லேயும் சரி சம்மர்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். அந்த டைமில் நம்ம வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம பாடிக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ வாட்டர் வந்து நம்ம வாட்டராக மட்டும் கன்சியூம் பண்ணாமல் சில வேஸ் இருக்குது நம்ம வாட்டர் கன்சியூம் பண்ணுறதுக்கு. அது என்னென்னா, ஃப்ரூட்ஸ்லேயும் வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து நம்ம வாட்டர் வந்து கன்சம்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. அதில் சில ஃப்ரூட்ஸு சில வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னது பார்த்திங்கன்னா, கீரை, முள்ளங்கி, கொடமிளகா, தர்பூசணி, இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆக்சுவலாக. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபுட்டோடு சேர்த்து கன்சியூம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் கன்சியூம் பண்ணிவிட்டு கூட வந்து வாட்டரை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாது. இது மட்டும் இல்லாமல் வந்து பியரும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. இது ரெண்டுத்துலேயுமே வந்து வாட்டர் கண்டென்ட் இருந்தாலும் எம்டி கேலரிஸ் ரொம்ப அதிகம், உடம்புக்கு சுத்தமாக நல்லதே இல்லை. அதனால் வந்து தயவுசெய்து பியர் குடிக்கிறதும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதும் வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, எக்ஸஸ் ஆஃப் கேஸ் இருக்குது அதில், அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஹெல்த் ப்ராப்ளம்ஸு. ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வாட்டர் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதை பற்றி எல்லாமே பேசிட்டோம். வாட்டர் குடிக்கலன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் குடிக்கலன்னா பிரெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கிட்னி ஃபங்க்ஷன் வரையும் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. பிளட்டுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து எல்லா இடத்துலையுமே இது அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல்
ஃபஸ்ட்டு பேசிக்காக ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா டயரியா, ஃபீவர், வாமிட்டிங் சென்சேஷன், இந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து நீங்கள் அதிகமாக குடிக்கணும். இந்த டைமில் தான் வந்து ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ வாட்டர் கண்டென்ட் வந்து நிறையவே கொடுங்க உடம்புக்கு. ஸோ டீஹைட்ரேட் ஆகாமல் பாடியை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிட் அண்ட் ஹேண்ட்ஸம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சீ யூ சூன்.